ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருள் முகேஷ் ஸோ இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் மற்றும் பிரசாந்துங்க ஸோ நம்ம தளபதி விஜய் பற்றின பேச்சுக்கள் இப்போ ரொம்பவே இருக்குது ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதில் எங்கேருந்து வந்தார் பிரசாந்த் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஸோ பிரசாந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் அந்த வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கிய நபர் ரொம்ப உறவினர்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ரொம்ப க்ளோஸான நபர் வந்து அவரோட கெரியரவே வந்து க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காராமா ஸோ அது யார் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது விஜயோட லியோ படத்தை முடித்த கையோட பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த படமான தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தை வந்து வெங்கட் பிரபு தான் வந்து இயக்கிறதுக்கு லாக் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நிறையவே வந்தவண்ணமாக தான் இருக்குது ஸோ இந்த படத்துக்கான பணிகள் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலிமா அந்த வகையில் இதில் முக்கியமான கேரக்டரில் பிரசாந்த் நடிக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு ஸோ மேபி அது உண்மையாக பொய்யானு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு ஒருவேளை இந்த படத்தில் பிரசாந்த் நடிச்சிட்டா கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய கரியரை வந்து வேற மாதிரியான ஒரு திருப்பு முனையான படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதோட அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் இதில் நடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் இவர் நடிகருக்கு இன்னொரு நடிகர் எதுக்கு வந்து தடையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எல்லாத்துக்குள்ளேயே ஏழ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரஷாந்த் வந்து டாப் ஸ்டாராக இருந்தக்கூடிய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு சென்சேஷனான ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரியான ஜொலிச்சிட்டு இருந்தார் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா தல தளபதியெல்லாம் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னே தெரில அந்தளவுக்கு இவர் அதெல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்பவே பீக்கில் இருந்தார் ஆனால் அப்படி இவர் வந்து வருவதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா தான் இப்போது பிரசாந்தோட கெரியரும் கல்யாண வாழ்க்கையும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாதான் என்னடாது மகனோட வாழ்க்கையை ஏற்றி விட்றதும் அப்பா தான் இறக்கி விடறதும் அப்பா தானா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் வலைதளங்களில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதே மாதிரி தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் பிரசாந்தை நடிக்க விடாமல் அதாவது தடையாக இருக்கிறது அப்படின்னா அதற்கும் அவங்க அப்பா தியாகராஜன் தான் காரணம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க என்ன இது ஒரு மகன் வந்து ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போகிறான் பெரிய இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா தான் உறுதுணையாக இங்கே நடந்தால் அவங்க அப்பா தான் தடைகற்களாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பிரஷாந்த் வந்து முன்னணி ஹீரோவாக இருக்கும் இவர் எந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அப்பா தான் முடிவு பண்ணுவாராம்மா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கதை வந்து தேர்வு செய்கிறதா இருக்கட்டும் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா தான் இருந்திருக்காரு ஸோ முக்கியமாக பிரஷாந்த் நடிக்கும் படங்களில் இவரை விட யாருக்கும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு கேரக்டரோ அவரை அதாவது பிரசாந்தை டாமினேட் பண்ணுற மாதிரியான கேரக்டர் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாதாம்மா ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சைலண்டாக காய் நகர்த்திட்டு பல வேலைகளை செஞ்சிட்டு வந்தவர் தான் இவரோட அப்பா ஸோ இப்படி இருக்கும்போது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு தேடி வந்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து இவருக்கு விட்டு நழுவி கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் பிரசாந்த் நடிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு தான் நான் முடிவை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்லியிருக்காராம்மா நீங்கள் முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் பண்ணி அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் க தட்டி கழிச்சிட்டு இருந்தீங்க இப்போ இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஸோ இதை கரெக்டாக தான் ஆனால் அது கூட தெரியாமல் உங்கள் அப்பா மறுபடியும் நான் முடிஞ்ச

அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதன் மூலியமா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பழையபடி தியாகராஜன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பயங்கரமா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதுக்கு பிரசாந்தே ஒரு முடிவு எடுத்தால் நல்லபடியாக நல்ல ஒரு முடிவாக தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் கண்டிப்பாக பிரசாந்த் இன்வால்வ் ஆகி ஸோ இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார் வயசு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு ஸோ கரெக்டு தான் அவங்க அப்பா சொல்கிறத கேட்கலாம் பட் ஆனால் அதுக்குன்னு இப்படியா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க